Alright, this is the third live from Palavakkam Beach. Save the Turtle Sand Sculpting Contest organized by E-Zone India and Urban Tree along with JPR College. In the turtle, pathina, the very turtle is in the evening. JPR College students are doing the turtle. They are doing the turtle. A lot of things are happening. 210 teams they have come here, they have assembled here in the hot sun. They are making turtles in the sand. That is the sand sculpting contest is happening. I am attending for the second time. I heard that this is the fourth time happening. Last year, Marina Beach, the Palavakkam Beach, like 210 team, school, corporate, college, in the category, the assembly, even family audience. So, எந்த ஸ்கூல் நீங்க? எஸ் ப்ரொஃபசர் எஸ்ஏ மெட்ரிக் ஸ்கூல். எங்க இருக்கு சார் உங்க ஸ்கூல்? செம்மஞ்சேரி. சோ நைஸ். ஓகே, இந்த கான்டெஸ்ட் பத்தி உங்களுக்கு யார் சொன்னா, இது என்ன கான்டெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு, எதுக்காக இதெல்லாம் பண்றோம் சொல்லிட்டு? யூ கேன் ஜாயின். ஓகே, வேல் பண்ணிருக்கீங்க. இது என்ன, இந்த சேவ் தி டர்டில் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அழகா சொன்னீங்க. கடல்ல இருந்து அந்த வர ஆமைகள் வந்து முட்டை போட்டு போறது வந்து நம்ம மாதிரி ஆளுங்களோ இல்ல நாய்களோ மற்ற பிராணிகள் போகும்போது மெரிச்சிடும், அது வந்து அதனால அழிஞ்சிடும் அந்த முட்டை. அதை வந்து ஒரு டீம் இருக்காங்க, அந்த முட்டைகள் வந்து காப்பாத்துவாங்க. அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது. இது அதுக்கான சீசன் ஆரம்பிக்க போகுது. பிப்ரவரி 4th அன்னைக்கு ஒரு ரேலி இருக்கு. ரேலினா மேரத்தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ஓடுவாங்க எல்லாம் 1 கிலோமீட்டர்ஸ்க்கு. அதுக்கான இன்னொரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் இன்னைக்கு. அதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கலந்துகிட்டீங்க அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மெசேஜ் வந்து மத்தவங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிப்ரவரி 4th வந்து இங்க மேரத்தான் இருக்கு. நீங்க ஈசோன் இந்தியான்ற டீம் வந்து கூகுள்ல போயிட்டு இல்ல ஃபேஸ்புக்ல போய் அடிச்சுன்னா காண்டாக்ட் டீடைல் கிடைக்கும். இல்ல அங்க அந்த செக்கர் போர்டில் எல்லாம் கூட இருக்கும். இருக்கேன், நீ ஓடுற நீ இன்னைக்கு. சூப்பர். எல்லாம் டீடைல் எல்லாமே ரெடி ஆயிட்டே. நீ அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட போற? சொல்லு. ஓகே, 1 கிலோமீட்டர் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு. நல்லா நீ மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் கலந்து இருக்க வெய்ய வீட்டில் இருக்கவங்களை எல்லாருக்கும் சொல்லு. எஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ நேரம் ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு? 2 hours. பரவாயில்ல, வெயிலையும் பொருட்படுத்தாம ஸ்கூல் குழந்தைங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. ஸோ இங்கே இன்னொருத்தர் நல்லா ஒரு இன்ட்ரிகசி பண்ணிட்டு இருக்காரு ஸ்பூன் வச்சு டர்டல்ஸ்க்கு. நந்தினி
Yes, correct. இது எதுக்காக இந்த காசுன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த டர்ட்டிலோட உயிரிழப்பை காப்பாற்றிருக்கேன். அதை வந்து நீங்கள் நேரடியாக தான் ரொம்ப பண்ணணும் கிடையாது, இது மாதிரி கான்டெஸ்ட்ல கலந்துக்கலாம், நீங்கள் வந்து பிப்ரவரி 4th வந்து நடக்க போகிற மேரத்தானில் கலந்துக்கலாம், இல்லை இது மாதிரி அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் உங்களால் முடிஞ்ச ஒரு கிளிக் ஷேர் லைக் கமெண்ட் இதை பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த ரீச் ஆகிட்டு அவேர்னஸ் உருவாகும். ஸோ உங்களால் எந்த வகையில் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த நல்ல நல்ல காசுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஜட்ஜஸ்லாம் பிஸி இருக்காங்க, ஜட்ஜஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க டீம் மெம்பர்ஸ் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட கிட்ஸ்லாம் கூட ரொம்ப ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டோபஸ் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பண்ணது தானே இது? சூப்பராக இருக்கு. உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? ரூபஸ்ரீ. உங்கள் பேர் ரஞ்சிதா. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு? நீங்களே பண்ணீங்களா? யார் ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு இதுக்கு? அப்பா ஹெல்ப் பண்ணாரா? நல்லா வந்திருக்கா? அழகாக இருக்கா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ சின்ன வயசில் அழகான ஒரு காசுக்கு வந்திருக்கீங்க, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ அவங்களுடைய அப்பா அவர் அழகாக ஹெல்ப் பண்ணி பசங்களுக்கு முடிக்க வச்சிருக்காரு சயின்ஸ் ஸ்கல்ப்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி தேர் டூயிங். ஸோ இந்த எண்டில் இருந்து நம்ம ஆரம்பித்த அந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சயின்ஸ் ஸ்கல்ப்டிங் கான்டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கார்பரேட் எல்லாருமே கலந்துக்கிட்டு இவெண்ட் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. மேக்கிங் த இவெண்ட் சக்ஸஸ், இது இந்த பர்பஸ் வந்து சர்வ் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெய்தல் வாசி. ஸோ இந்த டீம் முடிச்சிருக்காங்க நான் நெய்தல் வாசி அப்படின்ட்டு அழகாக எழுது. பெஸ்ட் விஷஸ் டு திஸ் டீம். You can introduce yourself. One of the students vandu unga time vetittu or Sunday time la arts la vandu idha pannirukinga. You can introduce yourself. Idhu ungalku yaar introduce panna indha contest edhukaga vandirukinga solittu. Oh, JPR college. Paravala ella nalla classume kandipa JPR college irukranga. So we organize pannadukkaga theriyum organize padranga. So participate panna vandu. Nice. Anga or periya turtle pannirukadhu yaar panna theriyum. Ungaloda unga college la hostel students. So nice to see that. All the best. Idhu pannadukku evlo naarachu ungalku? One and a half hours. So, judge is coming. All the best. Keep doing your great job. அவங்க இந்த பக்கம் கார் இருந்துச்சு ஆப்போசிட் லைட். ப்ரோ முடிச்சிங்களா? யாருக்காக வேண்டி ஜாலியாக உட்காந்துருக்கோம். சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாமா? இதை பண்ண ஆரம்பிக்க உட்காந்து பேசுங்க. பண்ண ஆரம்பிக்கும் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? பண்ண கஷ்டமா? சம கஷ்டமா? அழகா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு இதை பண்றதுக்கு?
ஒன் ஹவரா? ஓகே, உங்களுக்கு யார் இந்த கான்செப்ட் கொடுத்தா? நீங்களே பண்ணிட்டீங்களா? உங்க சார் மிஸ் யாரும் ஐடியா கொடுத்தாங்களா? மேம் வந்திருக்காங்களா? போயிட்டாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். பரவாயில்ல, இவ்வளோ சின்ன வயசுல ஒரு நல்ல காசு வந்து பண்ணிக்கு. ஜேபிஎல் காலேஜ் எல்லா நல்ல விஷயத்துலையும் இருப்பாங்க உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்கூல்லேருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ஏ, தேங்க்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என்ன டீம் இது? 119. என்ன காலேஜா, கார்ப்பரேட்டா, ஸ்கூலா? நீங்க ஸ்கூல். சூப்பர். இங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க இது எவ்வளவு நாள் இது மைண்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது? எவ்வளவு ஈஸியா இருந்தது இல்ல கஷ்டமா இருந்ததா? ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டீங்க. இதுல பண்ணும்போது நீங்க நினைச்சதுக்கும் நீங்க பண்ணதுக்கும் கரெக்டா வந்திருக்கா, இல்ல எங்கேயாவது கஷ்டங்கள் இருந்ததா? ஓகே, ஜட்ஜஸ் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்க ரொம்ப அழகா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணிருக்கீங்க. இஃப் நாட் நவ் வென், ரொம்ப அழகான கேப்ஷன். எஸ், ஹெலிகாப்டர் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு வரதா, வேற என்ன விஷயத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா அந்த டாட்டாஸோட மேலே தொட்டோட முக்கியமான ஒரு டீம் இருக்கு, நம்பர் 125 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த டீம் பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அதனால லாஸ்ட் வந்தாலும் இவங்களை தான் ரொம்ப நாளமா தேடி வரோம். ஸோ யார் ரோட் ட்ராக் டீம் இருக்காங்க இங்கே கனெக்டட் இஸ் கிரண் பிரீதா அண்ட் உங்களோட டீம் கூப்ப போட்டு வச்சிருக்கீங்க. சூப்பர் ஜி. ஸோ யூ கேன் எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட். நான் ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு குப்பைகளுக்கு நடுவில் இருக்க ஆமைகளை நம்ம சேவ் பண்ணணும். குப்பை தான் நம்ம போட்டது தான். ஓகே, ஸோ நம்ம போட்ட குப்பையில தான் இப்போ குப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் டெபாசிட் ஆகிட்டு அவங்க மேலே இருக்கிறாங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, பீச்சுக்கு வந்தீங்க இந்த மாதிரி குப்பைகளை போடாதீங்க, அதுதான் நம்ம தான் அதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம்பெயின் எதுக்காக அப்படின்னு தெரியுமா? எதுக்காக எனக்கு இந்த சாண்ட் ஸ்கல்ப்டிங் கான்டெஸ்ட் தெரியுமா மேடம்? கண்டிப்பா, ஐ திங்க் யூ ஆர் ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்க டீம் இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் எத்தனை டீம் வந்திருக்காங்க தெரியுமா? இங்க 150 315 210 ஆக்சுவலா 200 to 210 நான் கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயர் இட் வாஸ் 150 அண்ட் மெரினா. இந்த தடவை வந்து 200 கிராஸ் பண்ணியாச்சு. அரௌண்ட் 210 டீம்ஸ் ஆர் தேர் ஐ கெஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், கீப் டூயிங் யுவர் கிரேட் ஜாப். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ. அண்ட் இங்கே ஒரு டீம் வந்து முடிச்சுட்டு நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வி சேவ் டர்டில் ரொம்ப அழகா, ஐ திங்க் தே ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் யாராவது இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் கம் டு பாலவாக்கம் பீச். இங்கே தான் இந்த கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. ஐ மீன் த கான்டெஸ்ட், சாண்ட் ஸ்கல்ப்டிங் கான்டெஸ்ட் ஃபார் சேவ் தி டர்டில். இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்க்கு இங்கே இருப்போம். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னா ஈவினிங்குள்ளே வந்துட்டீங்கன்னா பெட்டர், ஸோ தட் உங்களுக்கு லைட்ஸ் இருக்கும்போதே பார்க்கலாம். நான் இருட்டில் உங்களுக்கு எந்த விசிபிலிட்டி இருக்குமான்னு தெரியாது. ஸோ நாளைக்கு வரைக்கும் இதெல்லாம் இங்கே இருக்கும், யாரும் கலைக்க மாட்டாங்க, தானாக காற்றுல கலைஞ்சாதான் உண்டு. பட் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர், யூ கேன் ஹாவ் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு காஸ்ட் வந்து நீங்கள் நேரில் வந்து சப்போர்ட் பண்ணால் ஃபீலும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் இங்கே பார்க்கறதுக்கு சீக்கிரத்தில் நான் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து வீடியோவில் டிவியில் தான் பார்க்க முடியும். நேரில் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். சின்ன வயசில் பீச்சுக்கு போயிருக்கும் போது நம்ம வந்து அப்பா அம்மா கூட விளையாடும் போது அந்த மண்ணை வந்து கேன்சல் பண்ணி விளையாடிருப்போம். அது ரொம்ப சின்ன லெவல், அந்த ஒரு பள்ளம் தொடர்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து ஒரு 5-5 பேராக டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ரொம்ப அழகாக சின்ன டேட்டர் வந்து பெரிய டேட்டர் தான் எங்கள் அடிக்கடி காமிக்கிற பெரிய டேட்டர். ஜேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணிக்கணக்காக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவ்வளோ பேரோட உழைப்பு இங்கே இருக்குது. இட்ஸ் கான்டெஸ்ட் டு கிரியேட் தி அவேர்னஸ் டு சேவ் த டேட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடத்துக்கே திரும்ப வந்துட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு வின் தி லைவ். நான் வேறு யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இருக்கலாம், இதை பற்றி நான் பார்க்குறேன் இருக்காங்கன்னா ஐ வில் ஆஸ்க் டு ஷேர் த வியூஸ் ஆர் எல்ஸ் ஐ வில் மை த லைவ் ஷார்ட்லி. இங்கே பீச்சுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஹாட் சன் தெரியல, வெயில் அவ்வளோ தெரியல. பீச் பக்கம் நான் கூட 130 வர சொல்லும்போது 130 வெயிலாக இருக்குமே அப்படின்னு பார்த்தோம். பட் பீச் இருக்கிறதுனால வந்து அந்தளவு
எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டு இந்த கான்டெஸ்ட்ல பிஸியா வந்து ஒரு நல்ல காஸ் அப்படின்றதுக்காக வந்து எல்லாம் உள்ள கலந்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு எட்வர்ட் ஃப்ரம் ஈஸ்வரன் எட்வர்ட் ஆஃபீஸ் கார்ட் சுலைமான், அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மென்டர் டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியன். ஏன்னா லாஸ்ட் இந்த கான்டெஸ்ட் நடக்கும்போது நான் வந்து வர ஐடியாவே கிடையாது, பட் மை மென்டர் செட் நீங்கள் போகணாலும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ கேம் யோ, நான் வந்ததுக்கப்புறம் நானும் ஆட்டோமேட்டிக் தானாக போயிட்டு மற்ற போய் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொல்லி ஆசை பண்ணும்போது அங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அந்த நிறைய வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டு லாட் ஆஃப் பீப்பிள் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ அபவுட் திஸ் கேம்பெயின். ஸோ அதனால தான் இந்த இயர் வந்து வந்திருக்கேங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த இயர் லைவ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ லைவ் பண்ணியிருக்கேன், இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூடியூப்லாம் அப்லோட் பண்ணுவேன். இது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக லாட் ஆஃப் பீப்புள் வுட் கெட் தி அவேர்னஸ் அண்ட் இட் வுட் டெஃபினெட்லி சேவ் தி டர்ட்டில்ஸ். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். ஐ எம் ஸ்டில் லுக்கிங் அவுட் ஃபார் சம்மன் ஹவு கேன் ஹெல்ப் மீ ஹியர் டு. ஸோ இங்கே என்னோடய டீம் மெம்பர்ஸ் தர்ஷன் அண்ட் சும்மா ஃபோட்டோகிராஃபியில் பிஸியாக இருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்தீங்களா எல்லாமே எப்படி இருக்குது, எப்படி இருக்குது ஃபீல்? ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ஒன் ஹவராக இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் மேக்ஸிமம் நிறைய டர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போது? இங்கே டோட்டலாக ஒரு 200 டர்ட்டில்ஸ் கிட்ட பார்த்துருந்தோம். ஒரு ஒருத்தரும் சின்ன டர்ட்டில்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கிற மாதிரி கையில் டர்ட்டில்ஸ் மூவ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவங்களோட கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட்டில்ஸை சேவ் பண்ணோம் அப்படின்றது. ஆனால் இங்கே இருக்கிறதும் ஸ்கல்பிங்கே சேவிங். தேங்க்யூ தர்ஷன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன டீம் மெம்பர்ஸ் இங்கே கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா அப்படின்ற வகையில் சும்மா லைக் டு ஷேர் எனிதிங். தேங்க்யூ மை டீம் மெம்பர்ஸ் கூட வந்து இந்த காஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்காக. தட்ஸ் இட் வித் வித் தட் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஐ கேன் காண்டாக்ட் மி ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813. யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaievententertainers.com அண்ட் www.chennaieventmcs.com. தேங்க்யூ, ஹவ் அ வண்டர்ஃபுல் டே, பை பை.